night of Christ Jesus prayer to Blessed Virgin Mary. O Mother Divine, the Virgin who delivered our Savior and Redeemer, this your Son, the Lamb of God, who was sacrificed for the salvation of humankind, this crucified Christ Jesus, before death on cross at Calvary, handed his own mother to be our mother. Under the shelter of this divine mother, we shall always be safe, cared, and loved. Angel Gabriel saluted you as Ave Maria, Hail Mary. So do we sing your praises forever. Ave Maria, be the blessed ever Virgin Mary. Ave Maria, Mother of good health, Our Lady of victory, Mother of perpetual health, in all forms of love, come to our aid at the time of need. Intercede for our forgiveness through your Son, Christ Jesus, from our Almighty ever-living God. Bless and keep us in the presence of our true living God and in the good health of mind, body and soul. Amen. We love you, Mother Mary.
அன்பார்ந்த இறை மக்களே, நமது தாய் மரியன்னின் பிறப்பு பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த இனிய நாளில் இந்த விழா திருவழியை நிறைவேற்ற நமது பேராயர் பீட்டர் மச்சாடோ அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரை திருத்தல குருக்கள் பெயராலும் இங்கே வந்திருக்கும் குருக்கள் அனைவரின் பெயராலும் மற்றும் உங்கள் அனைவரின் பெயராலும் வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றேன். அனைவரும் கைகளை தட்டி அவரை வரவேற்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த விழா திருவழிக்கு வந்திருக்கும் விகஸ் ஜெனரல் ஜெயநாதனும் மற்றும் மான்சினியா சி பிரான்சிஸ் அவர்களையும் அனைத்து குருக்களையும் கன்னியர்களையும் அருட்சகோதர சகோதரிகளை அனைவரையும் மற்றும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் மனமார வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றேன். தந்தை மகனும் துயாவியாரின் பெயராலே அமைது உங்களோடு இருப்பராக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பிள்ளைகளே, உங்களை அனைவருக்கும் அன்னையின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி வாழ்த்துகிறேன். பிறப்பு என்றாலே ஆனந்தம், பிறப்பு என்றாலே நிறைவா, பிறப்பு என்றாலே புது நம்பிக்கை. பிறப்பு என்பது இறைவன் கொடையாகும். அதிலும் அன்னையின் பிறப்பு புகழுக்கெல்லாம் மீட்பின் மூழ்கிச்சை கொண்டு வந்தது. தாயின் கருவிலே மாசற்றவளாக பாவம் இல்லாதவளாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அன்னை மரியா. எனவேதான் அவர படைப்பு அன்னத்திலும் உயர்வந்தாக பெண்களில் சிறுவந்தராக எக்காலத்திலும் போற்ற பெறுகிறார். நம்பிக்கையோடு தன்னை அண்டி வந்தரோயே வந்தரோயே என்றும் கைவிடதாவர நம் அன்னை மரியா. இந்த நம்பிக்கையோடு நாம் அன்னையின் பாதம் நாடி வருவோம். நமக்காக எப்போதும் பரிந்து பேசுவாள் என்ற நம்பிக்கையோடு அன்னையை போற்றுவோம். அவ்வளவு வழியாக இயேசுவிடம் செல்வோம். இந்த திருப்பிலை நாம் தகுந்தி முறையில் ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டோம். இறைவனிடமும் நாம் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கவும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. Come on.
மன்றாண்டவுமாக ஆண்டவரே புனித கண்ணே மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாய இருக்கு செய்தீரே. அந்த அணையின் திருப்பு விழாவில் அம்மண்டியார்களாகிய எங்களுக்கு விங்க விங்க அருண கொடைகளை எந்து நாங்கள் அமைதியில் வளர செய்துருளாவிராக. உம்முடைய தூயாவியாரின் ஒன்று பேர் இறைவனாய என்றென்று வாழ்ந்து அச்சு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாண்டுகின்றோம். முதல் வாசகம் இறை வாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2-5 வரை. ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆழப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாரோர் என்று இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள், ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. அன்னையின் பந்தர்களே, இறைவனை தேவ அன்னை போற்று புகழ்ந்த அந்த பாடலைதான் எஸ்பி அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல் மீது இந்த வார்த்தையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த வார்த்தைகள்தான். ஆகவே எங்களோடு சேர்ந்து அன்னை மூலமாக இறைவனை புகழ்வோம்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 8 இறைவசனங்கள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆக்கினோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. செய்தியிலிருந்து வாசகம். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார்.
இயேசுவின் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விழும்பும் விரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளரிடம் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவார், யாவரும் விரும்பும் போல குடித்தபின் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவார், நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறவில்லை, ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளுக்காக நீங்கள் காத்திருந்தீர்கள். இதோ அன்னையினுடைய பெருவிழா என்று வரும் என்று நீங்கள் அங்கலாய்த்து ஆர்வத்தோடு காத்திருந்த அந்த நாளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்னைக்கு உங்களால் முடிந்த உயர் மதிப்புக்குரிய வணக்கத்தை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். திருவிழா எப்பொழுது வரும்? சிவாஜி நகர் போய் அன்னையை ஒரு ஓரமாக பார்த்துட்டு அப்படியே பர்ச்சேஸும் பண்ணிடலான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பூ வாங்கணும், பொட்டு வாங்கணும், போன வருஷம் வாங்கின அதே கிளிப்பை இந்த வருஷமும் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நிறையா யோசிச்சிருப்பீங்க. ஆண்கள் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இந்த திருவிழையாவது கோட் ஷூட் போட்டணும்னு முடிவோடு போட்டுட்டு நிற்கிறாங்க. ப்ரைஸ் எல்லாம் தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதெல்லாம் மகிழ்ச்சியின் அடையாளம், கண்டிப்பாக செய்ய வேண்டியது தான். ஆனால் அன்னை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் நீங்கள் வாங்கிட்டு போகணும். நீங்கள் ஏதாவது அன்னைக்கு உண்டியலில் போட்டிருப்பீங்க, பூ வாங்கி போட்டிருப்பீங்க, மெழுகுதிரி கொளுத்தி வச்சுருப்பீங்க. ஆனால் அம்மா கொடுக்குற கிஃப்டை இன்னைக்கு நீங்கள் வாங்கிட்டு போகணும். ப்ரைஸ் சொல்லுவாங்க. வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் சொல்லுங்க, ப்ரைஸ் சொல்லுவாங்க. தேவையில்லைங்கிறவங்கெல்லாம் ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஆ, ப்ளீஸ் வாங்கிட்டு போங்க. அம்மா ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் மனசில் தாங்கிட்டு போகணும். இதுதான் கிஃப்ட் ஆஃப் அவர் மதர் மேரி. நீங்கள் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா, வெயிலில் நிற்கிறீங்க, நீங்கள் கொடுத்த செய்த எல்லா பொருத்தனைகளுக்கும் மேலே நீ செய்து கொண்டிருக்கிற இந்த பொருத்தனை தான் அன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. வானகம் உன்னை குறித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ப்ரைஸ் சொல்லுவோம். அன்னை மரியாள், நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்க,
கருத்து போயிடுவீங்க, இருந்தாலும் அன்னை ஆத்மாவை உங்களுக்கு செழிப்பாக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு வசனத்தை உள்ளத்தில் நீ தாங்கிக் கொள். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். பிரதர்வ நீங்க சொல்லி பாருங்க, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். யார் சொல்றதெல்லாம்? ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நான் சொல்றதை செய்யுங்கன்னு அவங்க சொல்லலை. அவர் சொல்வதெல்லாம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இதில் ரெண்டு சாரா வருது, சொல்வது செய்வது. திருவிழா அப்படின்னா நாலு சார் இருக்கணும்னு சொல்லி பல இடத்துல நான் பேசியிருக்கிறேன். சப்பரம் இருக்கணும், தாங்க நிற்கிது, சாயந்தரம் ஓட்டிடலாம். சப்பரம் ஓட்டிட்டா கொஞ்சம் டயர்டாயிடும், கொஞ்சம் சாப்பிடணும். இப்போ சாப்பாடு வேணும், பிரியாணி, அது கண்டிப்பாக வீட்டில் ரெடியாக இருக்கும். நல்லா சாப்பிடணும்னா கொஞ்சம் சாராயம் இருக்கணும், கடையெல்லாம் நிறையா இருக்கு. சாராயம் உள்ள வந்துருச்சுன்னா கொஞ்சம் சண்டை இருக்கணும், அப்போ தான் கலகலான்னு ஓடும். அப்போ நாலு சா, இதெல்லாம் நாசமாக்குற சா. தேர சொல்லலை நான், மற்ற ஐட்டங்களை சொல்கிறேன். என்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் வெளியில் இருக்கட்டும், மையம் என்ன? இந்த மையம் ஆண்டவருடைய வார்த்தை. அன்னை மரியாதை அதை தான் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தான். நீங்கள் உள்ளத்தில் தாங்கி செல்ல வேண்டிய இரண்டு சா உண்டு, அதுதான் சொல்வது செய்வது, சொல் செயல். இந்த இரண்டையும் நீங்கள் தாங்கி போகணும். இந்த இறைவசனத்தை மறந்துடக்கூடாது. அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். பாருங்கள், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், செய்ய மாட்டாங்க. ஒரு சில பேர் செய்வான். எப்படி செய்வான், எதுக்காக செய்வான்னா தன் பெருமைக்கு செய்வான். ஆலயம் கூட அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஆலயத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, வாலண்டியர்ஸ், அப்படி இப்படி டோனர்ஸ், ஸ்பான்சர்ஸ். எதற்காக செய்கிறாங்க அது அவங்களுக்கும் கடவுளுக்கும் விட்ட விஷயம். அப்போ என்னுடைய பெருமை, நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன், அந்த கிராமத்தில் கோயில் கட்டி கொடுக்குறேன்னு ஒருத்தர் வந்தார், பார்த்துட்டு ஓடியே போயிட்டார். ஏன்னா அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது கிராமம், வீட்டு யாருக்கும் தெரியாது கோயில் கட்டினான். அவர்கள் பெருமை தடுகிற மனிதர்கள், அவர்கள் செய்கிறார்கள் அந்த செயல், தேவையில்லாத செயல். அப்போ ஆண்டவர் உங்களிடத்தில் முனை முன்னே திருத்துதர் பணியில் 22:9 சொல்லுகிறது, என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள். அந்த குதிரையில் பவுலடியார் போயிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் அவர் ஆட்கொண்டப்போ நடந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார். என்னோட இருந்தவன்லாம் ஒளியைத்தான் பார்த்தான், நான் ஆனால் என்னோடு பேசியவரது குரலை அவர்கள் கேட்கவில்லை, நான் மட்டும்தான் அந்த குரலை கேட்டேன். இதோ ஆண்டவர் பேசுகிற குரலை கேட்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் கடவுளுக்கு மாற்றி கொடுக்கக்கூடியது, அதுதான் அன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஆண்டவர் 3 காரியத்தை உங்களோடு பேசுகிறார். இந்த 3 காரியத்தை நீங்கள் உள்ளத்தில் சிந்தித்து டிராவல் பண்ணுங்கள் அடுத்த திருவிழா வரைக்கும். முதலாவது காரியம், ஆண்டவரோடு இணைந்திரு. ஆண்டவரோடு இணைந்திரு என்பது ஆண்டவரே விரும்பி கேட்ட காரியம். அதை தான் அம்மா சொல்கிறாங்க, அவர் சொல்வதை செய்யுங்க. யோவான் 15:6 சொல்கிறது, என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். காஞ்சி போச்சுன்னா நெருப்பில் தான் போடணும். ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு இணைந்திரு. நீ ஆண்டவரோடு தான் இணைந்திருக்கிறாயா? அல்லது உன் வீட்டில் துன்பம், துயரம், வேதனை வந்த பொழுது நீ எங்கேயாவது போய் பிசாசு, மந்திர தந்திரத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு, பணம், பெருமை, அதிகாரம், இப்படி இதையெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா நீ ஆண்டவரோடு இல்லை. ஆண்டவரோடு இணைந்திருக்கிற மகனா மகளாக இருக்கிறீங்களா? உன் குடும்பம் இணைந்திருக்குதா? அப்பா அம்மா இணைந்திருக்கிற மகன் மகள் குடும்பமாக இணைந்திரு. அப்படி இணைந்திருக்கிற அந்த அபிஷேகத்திற்காக இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். 2வது காரியம், ஆண்டவரது குரலை கேளு. எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கிறதில்ல, அமைதியில் உட்கார்ந்து ஆண்டவருடைய குரலை கேட்கிற பிள்ளையாயிரு. அன்னை மரியாள் அமைதியில் தியானித்து கொண்டிருந்தப்போ தான் ஆண்டவருடைய குரலை அவங்க கேட்டாங்க. யோவான் நற்செய்தி 10:27 சொல்லுது, எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. நல்லா கேளுங்க, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. யார் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறாங்களோ அவங்களத்தான் கடவுள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அங்கே போகிற போது, விண்ணகத்துக்கு நீ போகிற போது, இதோ இந்த பிள்ளையை எனக்கு தெரியும்னு ஆண்டவர் எப்போ சொல்லுவாருன்னா, இந்த உலகத்தில் யார் அவருக்கு டைம் கொடுத்து அந்த குரலை கேட்டாங்களோ அவங்களுக்கு தான். வந்து சோப்பு, சீப்பு, டப்பா, பிளாஸ்டிக் ஜாமா, பலூனு எல்லாம் வாங்கி, பலூடா, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறவங்களெல்லாம் கடவுள் தெரி சொல்ல போகிறதில்ல, எனக்கு இந்த பிள்ளைய தெரியும், திருவிழாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவருடைய என் குரலை எந்த பிள்ளை கேட்குதுங்கிறத அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ 3வது காரியமாக, ஆண்டவருக்காக நீ செயல்படு. உன்னுடைய செயல் யாருக்கு மகிமை கொடுக்கிற காரியமாக இருக்கிறது? ஆண்டவருக்காக
மத்தேயு 5:16 சொல்கிறது, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது, நல்லா கவனிக்கணும், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, எப்படி செயலால ஒளிர்க, அப்பொழுது உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை அவர்கள் போற்றி புகழ்வார்கள். நீ செய்கிற அந்த நல்ல காரியத்தை பார்க்கிறவங்க உன்னைய புகழ மாட்டாங்க, இவர்கள் செய்கிற இந்த நல்ல காரியத்திற்காக உன் கடவுளை போற்றி புகழ்வார்கள். என் தேவ பிள்ளைகளே, இதோ 3 காரியத்தை உள்ளத்தில் இருத்துங்க, சொல்லும் செயலும். இதோ நமக்கு முக்கியமானது, ஆண்டவரோடு இணைந்திருப்பது, அவர் குரலை கேட்பது, அவருக்காக செயல்படுவது. யாக்கோபு அவருடைய கடிதத்தில் எழுதுகிறார், செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். இந்த ஆலயத்திற்கு நானும் திங்கட்கிழமையிலிருந்து பார்த்தேன், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து அன்னைக்கு அஞ்சலி செலுத்தினார்கள், வணக்கத்தை செலுத்தினார்கள், ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்தார்கள். எத்தனை பேர் செயல்படுகிறார்கள், எத்தனை பேர் ஆண்டவருடைய குரலை கேட்கிறார்கள், ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறார், செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். 1:22 அவர் சொல்லுகிறார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களாக நீங்கள் மாறுங்கள். அன்னை மரியாள் செயல்பட்டாங்க. இறை வார்த்தையை கேட்டு விட்டு போகிற மனிதர்களாக இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். என் அன்பு தேவ சமூகமே, அன்னை மரியாள் செயல்பட்டாங்க. அதனாலதான் வார்த்தை சொல்லுகிறது, தலைமுறை தோறும் என்னை போற்றி ஏற்றுவார்கள், புகழ்ந்தேற்றுவார்கள். ஏன்னா நான் ஆண்டவருக்கு தாழ்ந்து பணிந்து செயல் சொல்லோடு நின்று விடாமல் செயலோடு என்னை கையளித்தேன். நீங்களும் நானும் செயல்பாட்டோடு இறைவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் அழைக்கிறார். அன்னை மரியாளுடைய அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆமென். அன்னையில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரர்களே, பாவத்தின் நிழல் ஏதும் படியாமல் பிறந்த அன்னை மரியா உயிருள்ள கடவுளின் ஆலயமாக விளங்கினார். நமது ஒவ்வொரு தேவைகளிலும் அவரை தவறாமல் பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையுடன் நமது தேவைகளை இறைவன் திருமன் எடுத்து புரைப்போம்.
தேவனே எம் ராஜனே என் ஜெபத்தை கேட்டருளும் உமை வேண்டி வந்தேன். எமது திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் பீட்டர் மச்சாதோ ஏனைய ஆயர்கள் குருக்கள் கன்னியர் துறவியர் அனைவரும் உமது அன்பின் பாதையில் மக்களை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று மக்களுக்காக உழைத்திடவும் அனைவரின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று இறைவாவும் கடைபிடித்து என்றும் வாழவரம் தர வேண்டும் என்று இறைவாவும் வழியாக உலகின் அனைத்து மக்களும் இயேசுவில் இணைந்திடவும் வாழ்வின் நெறிமுறைகளை மாற்றிடவும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாண்டவுமாக ஆதி அன்னமில்லா பரம்பொருளே இறைவா, அன்று கானா ஊர் திருமணத்தில் அவர்களின் தேவை அறிந்தோ உமது திருமைந்தன் இயேசுவிடம் பரிந்து பேச அன்னை மரியா இன்று எங்கள் தேவைகளை அறிந்து வராக எங்களுக்கு பரிந்து பேசி வருகிறார் என்பதை நாங்கள் என்றும் உணர்ந்து குறுக்கு செய்தருளும். அவர் வழியாக நாங்கள் செலுத்திய மன்றாண்டுகளுக்கு கண்குடின் சேவி சாய்த்தருளும். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாண்டுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னை இடையிருந்தும் உங்களுடைய எதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாண்டுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாண்டுவுமாக. ஆண்டவரே, புனித கன்யா மரியவன் விடுவை பிறப்பு விழாய்வை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் கணக்கைகளை உமக்கு அளித்துமை வேண்டுகின்றோம். அந்த கண்ணையிடம் இருந்தும் மனிதராக பிறக்க திருவள்ளம் கொண்டு உம் திருமகன் எங்களுக்கு உதவராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாண்டுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்ம இரவை நாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான் தந்தே என்றும் உள்ளெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவிடித்துடும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியான தாயமையன் பெருவிழாவில் நாங்கள் உமை போற்றி பொங்கலந்தோ மாட்சி படுத்துவதும் மெய்மையாகவே தொகுதியும் நீதியும் ஆகும். எங்களை கடுமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தூயாவியால் நிழலிட்டுதான அந்த அன்னை உம்மடை ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணை மயின மாட்சியில் நிலைத்து நின்றோ நிலையான வழக்காகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழுக்கு அளித்தாரே. அவரே வழியாகவே முதமானமை வானதூதர் புகழ்கின்றவனவர் தலைமை தாங்குவர் உம்மை ஒடைப்புகின்றவர் அதிகாரம் சேர்த்துவோர் உம் திருமன் நடுங்குகின்றனவர் வானங்களோ அவற்றில் உலை அற்றுகளும் செராஃபின்களும் ஒன்று கூடி அளக்களித்து கொண்டாடுகின்றவர் அவர் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்தோ சொல்வதாவது. தந்தை, நீருமே மீயாகவே தூயவர் தூயமை அனைத்துக்கும் ஊற்றோ. ஆகவே உம்முடைய அவை போலிந்தோ இக்க காணிக்கைகளை தூயமைப்படுத்த உமை Five minutes for Eucharist. Yeah. Open this one. 5 minutes. It's heated up. Yeah, because we can't see that this way. Vanagathandai, Niramayaka vayetuyavar, Tuyamai anaitukum utru, Agave, Umaydaya avai polindu, Ikkanikagalai tuyamai podutta umai vendukirum. Ivaru engal andavar Yesu Christuvina avdalum,
இருத்துமாக எங்களுக்கு இவை மாறுவனாக. அவர் பாடப்படுவளம் கனிந்து தம்மை கையெழுத்து போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அருந்தை பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீடடும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பேற்று பெறுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இத பாவ மன்னிப்புக்கு என்று உங்களாக்கவும் பலர்களுக்காகவும் சிந்தப்படும். இதை என்ன நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவ கூர்ந்து வாழ்வதொரு அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்க நின்றோம். உம் திருமண் நின்றோம் ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இருத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய அவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென் உம்மை தாழமையுடன் மன்றாண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முதல் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலர் ஆகிய அனைவரோடும் நமது திரு அவையை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சேவியர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமகு கூறியதே. மெட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டோ இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் தணிந்து சொல்வோம். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொந்து விடுதலை பெற்றோம். யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய இருப்புமாக நாங்கள் எதிர்நோக்கியோம். பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் உரைகளுக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்துக்கர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாருமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்துருள்விராக என்றென்றும் வாழ்ந்தோ ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவரை அமைந்து உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறி என்ன விருந்துக்கு அழைக்க பெற்றவர், பேறு பெற்றவர். இப்பொழுது வழங்கவிருக்கும் திவினக்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் உட்கொள்ள முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஈகா நீடலிருப பரம பிரசாதவன் கத்தோலிக்க கிறிஸ்தர் மாத்திர ஸ்வீகரிசபேக்காகி வினந்தி. ஒன்லி கேத்தலிக்ஸ் கம் ஃபார்வர்ட் டு ரிசீவ் த ஹோலி. Thank you.
திருவுணவாலை ஒற்றம் பெற்றுள்ள முது திரு அவை அக்கழிப்பதாக அனத்துக்கள் எதிர்க்கு நோக்காகவும் மீட்பின் விரியலாகவும் விளங்கிய புனித கண்ணியா கன்னி மரியம்மனுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழாதுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாண்டுகின்றோம். இறை இயேசுவின் அன்பு மிக்கவர்களே, ஆரோக்கியன்னையின் பக்தர்களே, இது ஒரு விசேஷ அறிவிப்பு. வருகிற வாரம் செப்டம்பர் 12 நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடக்கவிருக்கின்றது. அதாவது திருத்தந்தையின் தூதர் பேரருள் கேன் பாப்திஸ் திக்வாத்ரோ அவர்கள் டெல்லியிலிருந்து பெங்களூருக்கு வந்து நம்முடைய அன்புக்குரிய பேராயர் பீட்டர் மச்சாதோ அவர்களுக்கு பால்லியம், அதாவது கழுத்தில் அணியும் ஒரு சிறப்பு ஆடையை அவர் வழங்கவிருக்கின்றார். இந்த பால்லியத்தினுடைய 2 முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், ஒரு மாநிலத்தின் பேராயர் திருத்தந்தையோடு வளர்க்கும் அல்லது வளர்த்து வரும் உறவை உறுதிப்படுத்துகின்றது. அடுத்தது பேராயர் அவர்களுக்கு மாநிலத்தின் அதிகாரத்தை வழங்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் இது ரூம் நகரில் திருத்தந்தை அவர்கள் பேராயர் அவர்களுக்கு அழைத்து வந்தார்கள். ஆனால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மாநிலத்தில் மாநில ஆயர்களோடு சேர்ந்து திருத்தந்தையின் தூதர் வழங்க வேண்டும் என்று ஆணை விடுத்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி வருகிற 12 செப்டம்பர் 12 நம்முடைய பிரான்சிஸ் செவேரியார் பேராலயத்தில் மாலை 6 நிகழ்ச்சி நிகழவிருக்கும் திருப்பலியில் வழங்கப்படுகின்றது. எனவே பேராளருடைய சார்பிலும் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் பேரவை அங்கத்தினுடைய சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். ஆசீர்வாத மற்ற ஜன்மோத்சவத ஹப்பத சுபாஷ்களும் கூறுத்தேனே. இவத்தின திவச மாத்தி மரியம்மனவர் திவச சிவாஜி நகரத்தில் ಈ ನಮ್ಮ ಭವ್ಯ ದೇವಾಲಯದ ಹಬ್ಬ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನ ಮುಖಾಂತರ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಡುವಂಥ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳು ಅವರ ಮುಂದೆ ನಾವಿಡುತ್ತೇವೆ. ನಮ್ಮ ಅಗತ್ಯ, ನಮ್ಮ ಕಷ್ಟ ಸಂಕಷ್ಟಗಳು, ನಮ್ಮ ಸುಖ ದುಃಖಗಳು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನ ಮುಂದೆ ಇಡುವಾಗ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ನೆಲೆಸಲಿ ಅಂದ್ಕೊಂಡು ನಾನು ಕೂಡ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಬೇಡುತ್ತೇನೆ. ಇವತ್ತಿನ ದಿವಸ ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಬಾಂಧವರ ಹಬ್ಬ ಆದರೂ ಕೂಡ ನಮ್ಮ ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಂ ಮತ್ತು ಎಲ್ಲ ಬಾಂಧವರಿಗೆ ಕೂಡ ನಾವು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಕೋರುತ್ತೇವೆ. ಅವರು ಕೊಡುವಂಥ ಸಹಕಾರ, ಅವರು ನಮಗೆ ಒದಗಿಸಿಕೊಟ್ಟಂಥ ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲಿ ಆಧಾರ ದೇವರು ಸದಾ ಅವರಿಗೆ ನೆನೆಸಲಿ. ಮತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಜೊತೆಗಿರುವುದು ನಮ್ಮಲ್ಲಿ ಮೈತ್ರಿ ಸಂವಿಧಾನದ ಎಲ್ಲ ಹಕ್ಕುಗಳು ಮತ್ತು ವಿಶೇಷವಾಗಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಸಿಕೊಂಡು ನಾನು ಕೂಡ ಬೇಡ್ತೇನೆ. ಮೈ ಡಿಯರ್ ಬ್ರದರ್ಸ್ ಅಂಡ್ ಸಿಸ್ಟರ್ಸ್, ಐ ಆಮ್ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಟು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಟು ಹ್ಯಾವ್ ಸೆಲೆಬ್ರೇಟೆಡ್ ದಿಸ್ ಫೀಸ್ಟ್ ಆಫ್ ಆರ್ ಲೇಡಿ ಅಮಾಂಗ್ಸ್ಟ್ ಯು. ಆ್ಯಂಡ್ ಇಟ್ಸ್ ರಿಯಲಿ ಜಾಯ್ ಟು ಸೀ ಸೋ ಮೆನಿ ಪೀಪಲ್ ಇನ್ ಸ್ಪೈಟ್ ಆಫ್ ದ ಡಿಫಿಕಲ್ಟೀಸ್ ಆಫ್ ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಫಾರ್ ಅವರ್ಸ್ ಟುಗೆದರ್. ಯು ಆರ್ ಪ್ರೇಯಿಂಗ್, ಯುವರ್ ಹಾರ್ಟ್ಸ್ ಅಂಡ್ ಮೈಂಡ್ಸ್ ಆರ್ ರೇಸ್ ಟು ಗಾಡ್. May Mother Mary bless you all and give you peace, contentment, happiness and unity in your families. I thank very specially all our Hindu and Muslim brothers who are part of these celebrations. I thank also all our police officers, corporation officials, the parish clergy and all those who have made it possible for us to spend this time with our mother, our dear Mother Mary. I wish you
a very happy feast, and I wish this feast very specially for the poor, because Mary, our mother, is the mother of the poor. Let us not forget our flood-affected people of Kodagu and Kerala, who at this time are also joyful, but then their sadness is mingled with their joy. May we also reach out to them in this need of theirs, especially towards providing them shelter and other means of life. I wish you once again a very happy feast. Sagodara Sagodrigale, Nandri, happy feast. ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. Bow your heads and receive God's blessings. புனித கன்னி மரியம் மரியாவின் தாயமை பேற்றின் வழியாக மனித இணைத்த கவியருத்திற்குடன் மீட்க திருவுளும் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை உளப்படுத்த திருவுளும் கொள்வராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடை தகுதி பெற்று நீங்கள் அவரது பாதுகாவலை என்று எங்கு உணர்விகளாக என்று இறை பெற்றுதலோடு குடைக்குறும் நீங்கள் அருள வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இங்கை குடிக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் அசி ஒழுங்குவராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
My heartfelt gratitude for this video, viewers. May God bless you all.